ஹலோ நேர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நேத்து நம்ம ஹேஷ்டாக் ரெட் கார்டு ஃபார் பாலா எதனால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, மக்கள் இந்த வாரம் பாலா நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லாட்டினாலும் கூட அவரை எவிக்ட் பண்றதுல எதுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்றத பத்தியும் நேர்த்து வீடியோல நம்ம பாத்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நடந்த வாரங்களை விட இனி வரப்போற வாரங்கள்ல கேம் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா நம்ம யாரெல்லாம் ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோமோ, அதுல கண்டிப்பா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேயர்களே, இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்ஸ் 1, 2, 3 இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 4 இருக்கட்டும், பிக் பாஸ் சீசன் 4க்கும் மற்ற சீசன்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எதனாலனா, மக்களுடைய ஓட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் வந்து பிக் பாஸ் சீசன் 4ல பிளே பண்ணிட்டு இருக்கு. இதுக்கான ரெண்டு உதாரணம் தான் சம்யுக்தா எவிக்ஷன் மற்றும் அனிதா அவர்களுடைய எவிக்ஷன். சம்யுக்தா எலிமினேட் ஆன வீக் பார்த்தீங்கன்னா, சம்யுக்தா பிக் பாஸ் கேம்குள்ள இருக்கணும்னோ அவங்களுக்கு பதிலாக சனம் எவிக்ட் ஆகலானோ விஜய் டிவி பிளான் பண்ணியிருந்ததா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஆனால் சம்யுக்தா எவிக்ட் ஆகி சனம் தான் பிக் பாஸ் கேம்குள்ள இருந்தாங்க. இது எதனாலனா, சம்யுக்தாவை விட சனம்க்கு தான் அதிகமான ஓட்ஸ் கிடைச்சிது. அதே போல அனிதா எலிமினேட் ஆன வீக் பார்த்தீங்கன்னா, அவங்க எலிமினேட் ஆகிற வாரத்தில் அவங்க செஞ்ச விஷயங்களுக்காகவே அனிதா எவிக்ட் ஆனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரங்களில் அவங்க அட்லீஸ்ட் கடைசியிலிருந்து ஒரு 2வது பொசிஷன்லேயோ ஒரு 3வது பொசிஷன்லேயோ வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எவிக்ட் ஆன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரிக்கு அகேன்ஸ்டாக அவங்க நிறையா விஷயங்கள் பேசியே எவிக்ட் ஆனாங்க. குறிப்பாக மக்கள் யார் சேவ் ஆகணும் அப்படின்றத விட யார் எவிக்ட் ஆகணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணி ஓட் போட்டனால தான் ஆஜித் அண்ட் ஷிவானி வந்து அனிதாவை விட ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாக விளாண்டிருந்தாலும் கூட இன்னும் பிக் பாஸ் கேமில் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் அனிதா எலிமினேட் ஆகிற வீக் கூட பார்த்தீங்கன்னா, கமல் ஸ்டேஜில் பேசியிருக்கும் பொழுது மக்களுடைய ஓட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதற்கான காரணம் கண்டிப்பாக அனிதா எலிமினேட் ஆனதுக்கோ மக்கள் யார் எலிமினேட் ஆகணும் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ஸ் பண்ணியிருந்ததை கண்டிப்பாக கமல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ கேம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது எதனால்னா, இது வரைக்கும் நம்ம ஃபைனலிஸ்டாக யார் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிருந்தோமோ அதில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நபர்கள் இனி ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்குது. இது எதனாலனா, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமா ஆரி அவர்கள் மீது மக்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்றதும், ஆரி அவர்களுக்கு மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரிய வந்ததுனால தான். அதனால நேயர்களே, நடந்து முடிந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமா ரியோ, பாலா மற்றும் ரம்யா மூன்று பேருமே யார் தன்னுடைய மிகப்பெரிய காம்படிட்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வின் பண்ண போகிறது ஒருத்தர் தான் அப்படின்றதுனால, அந்த ஒருத்தர் ஆரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனாலயே அவங்க அவங்களுடைய கேமை இம்ப்ரூவ் பண்ணி விளாண்டு ஓட்ஸ் அதிகமாக வாங்குறத விட ஆரிக்கு எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றதுல மூன்று பேருமே ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே இனி வரப்போகிற வாரங்களில் அவங்களுக்கான ஓட்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நேற்று நடந்த சாட்டர்டே ஷோவில் கூட கமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க, அந்த ஹிண்ட் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த ஹிண்ட் என்னன்னா, மக்கள் அவர் நல்லவர் அப்படின்றத நம்புறாங்க, அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க, பட் நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத கமல் சொல்லியிருந்தாரு. பட் இவங்க மூணு பேருமே அவர் நல்லவர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு அவர் ஒரு காம்படிட்டர் அப்படின்றதுனால அவரை கெட்டவராகவே போர்ட்ரே பண்ணுறதுல மூன்று பேருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே இதுவரைக்கும் ஃபைனலிஸ்ட் ஆகிற சான்சஸ் இவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு இனி வரப்போற வாரங்களில் ஓட்ஸ் கம்மியாகி மேபி இந்த மூன்று பேர்ல ரியோக்கு மட்டும் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 50-50% இருக்கு. பட் ரியோக்கு அடுத்ததா ஆரிக்கு அடுத்ததா யார் ஃபைனலிஸ்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, கேபி அண்ட் சோம்க்கு ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று கூட சேவான வரிசைப்படி பார்த்தீங்கன்னா, கேபி தான் ஃபஸ்ட்டு சேவ் ஆயிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் கேபி நாமினேட் ஆயிருந்தாலும் கூட ஆரிக்கு அடுத்ததா 2வது பிளேஸில் அவங்க எப்பயுமே ஓட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ செகண்டாக அவங்க வந்து எப்பயுமே சேவ் ஆவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இனிமேல் கேமே சேஞ்ச் ஆகுது. ரம்யா அண்ட் பாலாவுக்கு பதிலாக சோம் அண்டு கேபி வந்து ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரி, கேபி அண்ட் சோம்க்கு அடுத்ததா ரியோக்கு 50-50 சான்சஸ் இருக்குது. பட் ரியோ இன்கேஸ் ஃபைனலிஸ்டாக வராட்டி, ஷிவானி அண்டு ஆஜித்தில் யாராச்சும் ஒருத்தர் ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரம்யா அண்டு பாலாக்கு இனிமேல் வரப்போகிற வாரங்களில் ஓட்ஸ் கம்மியாக இருக்கும். பிகாஸ் பாலா
இது வரைக்கும் நடந்த வாரங்கள்லயே கடைசியா நடந்த வாரத்துல ரொம்பவே அரகண்டா நடந்துகிட்டாருன்னே சொல்லலாம். அவருடைய மைக்க கழட்டி அவரே எரிஞ்சிட்டாரு, அதே சமயம் பில்லோவை தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பிசிக்கல் வயலண்ட்ல ஈடுபடுறதுக்கான என்னென்ன சான்சஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே அவருடைய பாடி லாங்குவேஜஸ்ல தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுவே மக்களுக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதனாலதான் கமல் நேத்து என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான பாலாவா, இல்ல உள்ள இப்படி நடந்துகிட்டீங்களே ஒரு ரெண்டு வாரமா நீங்க வந்து உங்களை திருத்திக்கிற மாதிரி நடந்துகிட்டீங்களே, ஸோ அதுதான் உண்மையான பாலாவா அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வின் பண்ண பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே அவர் ரொம்பவே நெகட்டிவா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனாலயும் அவருக்கு இனிப்போ வரப்போற வாரங்கள்ல ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அடுத்ததா ரம்யாவோட ஆட்டிடியூடும் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சாஃப்ட் ஹர்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் ஆரி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுமே ஆரியை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அவர் கூட இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆட்டிடியூட்ல இப்போ ரொம்பவே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரம்யாக்குன்னு சில ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் கண்டிப்பா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களுக்கான ஓட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இவங்க ஃபைனலிஸ்டா வர்றதுக்கான சான்சஸும் இப்போ ரொம்ப கம்மியாயிருக்கு. சரி நேர்களே, பிக்பாஸ் சீசன் 4 ஃபைனலிஸ்ட் யாரெல்லாம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நேர்களே, மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.